இந்த இவ்வளவு எஸ்சி இருக்கிறதுனாலதான் உழைக்கிறாங்க, மற்ற அப்ப பிசி இருக்கிறதுனால என்ன ரொம்ப அப்படியே தாழ்ந்த போயிட்டாங்க, இட ஒதுக்கீடு இல்லாம வேலை இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க அப்படியே வாழ்க்கை தரம் அப்படி கீழே உயர்ச்சா 60 வருஷத்துல இல்லை இட ஒதுக்கீடு எஸ்சி வாங்கணும்னு அப்படி உயர்ந்து மேலே போயிட்டாங்களே, இந்த மாட மாளிகை வாழ்ந்துட்டேன். எந்த தேவேந்தருடைய இளைஞரனுடைய ஆற்றலை ஒரு வரையறைக்குள் அடக்கி போட்டுருச்சு. அப்ப இதை உடச்சிட்டு வெளியில் வந்தோம், நம்மளுடைய ஆற்றலே வேறங்க, நம்மளுடைய பசங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது நீ எஸ்சிலிருந்து வெயில் வந்துவார் தலைகீழ் மாற்றம் நடக்கும், அரசியலையும் சரி எல்லா விதத்திலையுமே தலைகீழ் மாற்றம் நடக்கும். கோரிக்கை அப்படிங்கிறது வந்து தேவேந்தர் குல வேளாளர் என அரசாணை அறிவிச்சிடு அப்படிங்கிற கோரிக்கை வந்து இது எங்களுடைய அடையாளம். இது வந்து தேவேந்தர் குல வேளாளர் என்பது அடையாளம். இதுதான் வரைக்கும் எந்த அரசியல்வாதியாவது இந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து சங்க இலக்கியத்தில் இருந்து தொல்காப்பியத்திலிருந்து ரொம்ப பேரூர் புராணத்து வரைக்கும் 18ஆம் நூற்றாண்டுலேருந்து பேரூர் புராணத்து வரைக்கும் இருக்கிற மல்ல குடும்ப கடையர் இந்த மூணு வார்த்தையுமே இலக்கியங்களுக்குள்ளே வருது. இந்த மூணு வார்த்தையும் எங்க சொல்லிக்கிறாரா கலைஞர்? இதுல வரைக்கும் மறைக்கப்பட்ட வரலாறு. இப்போ இது வந்து தேவேந்தர் வேளாளர் என்பது எங்களுடைய சமுதாயத்தினுடைய பன்னாடி குடும்ப காலாடி கடையர் தேவேந்திரர் பல்லர் இப்படி மாதிரியார் அப்படிங்கிறது நிறைய பிரிவு இருந்துச்சு. இந்த மருது நிலத்து மக்களினுடைய அடையாள மீட்பு போர் அதுதான் வந்து எங்களுடைய முதல்வன் தேவேந்தர் குல வேளாளர்கள் மருது நிலத்தில் வேளாண் தொழில் செய்த மருது நில மக்கள் மல்லர் இவங்களுடைய முதல்வன் வந்து தேவேந்திரன். வேளாளருடைய முதல்வன் தேவேந்திரன், அவன் குலத்தின் சார்ந்தவர்கள் என்பதாக தேவேந்திரன் போல தொழில் குலத்தொழில் வந்து வேளாளர் வேளாண்மை தொழில் விவசாயம். அதனால தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயரை நாங்கள் கேட்கிறோம், வேற எவன் பெயரும் கேட்கல. அப்போ இந்த அடையாளத்தை மீட்பதற்காகத்தான் மறைக்கப்பட்ட வர அடையாளத்தை மீட்பதற்குத்தான் தேவேந்திர குல வேளாளர் என்ற கோரிக்கை. அடுத்தது பட்டியல் விட்டு வெளியேறு அப்படிங்கிற ஒரு இரண்டாவது கோரிக்கை. எஸ்சியிலிருந்து என்னத்தை சாதிச்சோம், 60 வருஷமா 1934 தான் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் எஸ்சியில் சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு முன்னாடி கருப்பைய மூப்பனார் அப்படிங்கிறவர் 1924 ஒரு மாநாட்டில் பிசியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் டெமன்ஸ்ட்ரேட்டிவாக கலந்துக்கிறார், பிசியினுடைய பிரதிநிதி பேக்வேர்ட் கிளாஸினுடைய பிரதிநிதியாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவர் கலந்துக்கிறாரு. அப்போ இது எந்த சமுதாயமே எஸ்சிக்கு வந்து எஸ்சி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, 1922 வந்து எஸ்சி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இந்த பட்டியல் சாதியுமே கொஞ்சம் தீண்டத்தகாத சாதிகளவை, பொருளாதாரத்துக்கு முன்னேறாத சாதிகளவை, இப்படிப்பட்ட சாதிகளவை ஒரு அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கில அரசாங்கம் ஒரு லிஸ்ட் எடுக்கும். அப்படி லிஸ்ட் எடுக்கும்போது தேவேந்திர வேளாளர் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அப்போ யார் யார் இருந்தாங்கன்னா வடக்கு ஒரு பெரிய சாதி இருந்துச்சு, அவங்க வந்து நாங்கள் சேரமாட்டேன் அப்படின்ட்டாங்க அந்த லிஸ்ட்டில். இன்னொரு சாதியுமே தெற்குற ஒரு பெரிய சாதியுமே சேர்த்துறாங்க, அவங்களும் இந்த லிஸ்ட்டு சேரமாட்டேன் அப்படின்னாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு தனியார் கல்லூரியில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, அப்போ இடஒதுக்கீடை பற்றி இப்போ நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் அளவில் வந்து ஒரு ஒரு சில அந்த கிருஷ்ணதாஸ் ஐஏஎஸ் அதிகாரியோட பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து இந்த இடஒதுக்கீடு பற்றி விமர்சனம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தனியார் துறை கல்லூரியில் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, அங்கே நம்ம மக்கள் படிக்கலாம், அந்த இடஒதுக்கீடை பற்றி இந்த மக்களுக்கு இந்த தேவேந்திர வேளாளர் இளைஞர்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து எஸ்சியில் இருந்தாலே இடஒதுக்கீடா அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் 60% இடஒதுக்கீடு, எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 1, பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20, ஆக ஏறத்தாழ 60-69% வந்து இடஒதுக்கீடு உண்டு தமிழ் மாநிலத்தில், தமிழ் மாநில அரசாங்கத்தில் 60% அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இடஒதுக்கீடு உண்டு, எஸ்சிக்கு மட்டும் இல்லை பிசிக்கு எல்லா எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு. இப்போ எம்ஜிக்கு வந்து 10% பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஃபார்வேர்டு கம்யூனிட்டிக்கும் வந்து ஒரு 10% இடஒதுக்கீடு உண்டு, ஆக எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு உண்டு. இந்த எஸ்சிக்கு மட்டும் நாங்கள் அடிப்படையிலேயே தேவேந்தர் குல வேளாளர்கள் பண்பாட்டு ரீதியாக
மரபு ரீதியாக ஒரு உயர்ந்த சமுதாயம், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் என்று சொல்லுவாங்களே இல்லையா, அந்த மாதிரி எங்களை பார்த்து சொன்ன பண முடிஞ்சான். தேவதூர் உலக வேளாளர்கள் வீழ்ந்தாலும் உயர்ந்த பண்பாட்டை உடையவர்கள். இந்த தீன் இந்த எஸ்சிக்கு பட்டியல் இருக்க தகுதியை, அதாவது இதுக்கு பொருந்தாத ஜாதி, இதுக்கு வந்து பொருந்தாத ஜாதி, இந்த சமுதாயம் வந்து எஸ்சி இருக்க பொருந்தாத ஜாதி, இது நல்ல பண்பாடும் 400 கோயிலுக்கு மேலே முதல் மரியாதை உள்ள சாதி, அப்போ பட்டியலில் இருந்து வெளியேறிட்டா இடஒதுக்கீடு கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிசிக்கு போனாலும் இடஒதுக்கீடு உண்டு, எம்பிசிக்கு போனாலும் இடஒதுக்கீடு, எஃப்சிக்கு போனாலும் இடஒதுக்கீடு உண்டு, இல்லை தனியாவது நாங்கள் வாங்கிக்கிறோம். இந்த எஸ்சி என்ற அழுக்கு எங்களுக்கு வேணும், அதுதான் விஷயம். நான் இந்த அசி, அதாவது வலிமை இல்லாதவன், சக்தி இல்லாதவன், அறிவு இல்லாதவன், எஸ்சியில் இது அடையாளம், பண்பாடு இல்லாதவன் என்ற அடையாளத்தோடு எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை. நான் மேம்பட்டவன், எனக்கு இடஒதுக்கீடு என் சக்திக்கு என்னோட மக்கள் தொகைக்கு எண்ணிக்கை தகுந்த மாதிரி மரியாதையான இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவை. இப்போ ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து வெளியே போயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது, சலுகைகள் வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்தால் தான் வந்து படித்து பெரியாராக முடியும் அப்படின்னு சில வந்து கொஞ்சம் சில தந்திரவாதிகள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்து நம்ம மக்கள், நம்ம இளையவர்கள் நிறைய பேர் இன்ஜினியராக இருக்காங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடுனா என்ன, இடஒதுக்கீடு நமக்கு மட்டும்தான் கிடைக்குதா இல்லை எல்லா சாதிக்கும் கிடைக்குதா, இடஒதுக்கீடுல பயனடை உண்மையாகவே பயனடைற சாதிகள் யாரு அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடுனால இப்போ எஸ்சிக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவ காந்தி மற்றவர் பொதுவாகவே அதே எண்ணம், இந்த கிறிஸ்தவ காந்தி போன்ற இந்த என்ன சொல்றது இவ சமூக துரோகிகள், அதாவது ஏஜென்ட்டுகள், மற்ற அரசியல் ஏஜென்ட், மற்ற துரோகத்தினுடைய ஏஜென்ட்டுகள், மற்ற கிறிஸ்துவ ஒரு ஒரு என்ஜிஓனுடைய ஏஜென்ட், அவரோட அவர் வந்து இந்த சமுதாய துரோகம் செஞ்சா தான் அவர் காசு எடுக்க சொல்றாரு. இப்போ இடஒதுக்கீடு ஜெனரலுக்கு மட்டும் இந்த இவ்வளோ எஸ்சி இருக்கிறதுனால தான் உழைக்கிறாங்க, மற்ற அப்போ பிசி இருக்கிறனால என்ன ரொம்ப அப்படியே தாழ்ந்த போயிட்டாங்க, இடஒதுக்கீடு இல்லாமல் வேலை இல்லாமே போயிட்டாங்க, அவங்க அப்படியே வாழ்க்கை தரம் அப்படி கீழே உயர்ச்சா 60 வருஷத்தில் இல்லை இடஒதுக்கீடு எஸ்சி வாங்கணும்னு அப்படி உயர்ந்து மேலே போயிட்டாங்களே, என்ன மாட மாளிகை வாங்கிட்டு எந்த முன்னேற்றமும் கிடைக்கல. அப்போது இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நம்ம சக்தியில நம்மளுடைய அறிவு ஆற்றலை ஒரு எல்லைக்குள்ளே ஒரு வரையறைக்குள்ளே முடக்கி போடுங்கிற விஷயம் இந்த எஸ்சிங்கிற இடஒதுக்கீடுங்கிறது. தேவேந்திர உலக இளைஞரனுடைய ஆற்றலை ஒரு வரையறைக்குள் அடக்கி போட்டுருச்சு, அப்போ இதை உடச்சிட்டு வெளியில் வந்தோம். நம்மளுடைய ஆற்றலே வேறங்க, நம்மளுடைய பசங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது நீ எஸ்சிலேருந்து வெளியில் வந்துவார், தலைகீழ் மாற்றம் நடக்கும், அரசியலையும் சரி எல்லா விதத்திலையுமே தலைகீழ் மாற்றம் நடக்கும். எஃப்சிக்கு சவால் விடுவான் தேவேந்திரன், எஃப்சி சமுதாயத்துக்கு சவால் விடுவான் தேவேந்திரன். அப்போ இந்த எஸ்சியில் இருக்கிறவன் வந்து வேலை வாய்ப்புனா என்ன வேலை கிடைக்கிறது தெரியுங்களா, மீன் போன ஒரு கிளர்க்காக போகணும், இடஒதுக்கீடுல நீர் போனால் ஒரு கிளர்க்காக போகணும், ஆனால் எஃப்சியில் இருக்கிறவன் அப்படி நினைக்க மாட்டான், மேலாண்மை தொழில் தான் போகணும், அவனுடைய இலக்கு வேற. இப்போ படிக்கிற ப்ளஸ் டூ படிக்கிறேன், ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஐஐடியில் வேலை கிடைக்கணும், இல்லைன்னா ஐஎம்எஸ்ல வேலை கிடைக்கணும், இல்லைன்னா ஏஎம்எஸ்ல வேலை கிடைக்கணும், அவனுடைய எய்மே அதுதான். அவன் இப்போ என்ட்ரன்ஸ் எழுதுவன் ஐஐடிக்கு, ஐஐடிக்கு என்ட்ரன்ஸ் எடுக்கிறேன் கிடைக்கல, ஐஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண கிடைக்கல அப்படின்னா இன்னும் 2 வருஷம் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிற கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கிடைக்கிற வரைக்கும் கிடச்சி முன்னாடி அந்த பெரிய பதவியில் போய் உட்கார். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரு, ஒரு கிளர்க்கு, பியூனு, இதுதான் நம்மளுடைய சக்தியா? எஸ்சிலேருந்து கொடுத்த இருக்கும், நீ மேலாண்மைக்கு வரவே முடியாது, அரசியலும் சரி அதிகாரத்திலும் சரி அரசு அலுவலர்கள் அதிகாரத்திலிருந்து எஸ்சியில் இருந்தால் வர முடியாது. அரசியல் மாற்று அரசியலை கைப்பற்ற வேண்டும் என்றால் இந்த பட்டியலுடைய வெளியேற்றம்ங்கிறது வந்து சலுகைக்கு மட்டும் தானே, அரசியல் வேலைவாய்ப்புக்கு மட்டும் இல்லை, அரசியலை கைப்பற்றுறது தான் டோட்டலாக கடைசியில் அல்டிமேட் கோல் வந்து அரசியலை கைப்பற்றுறது, அதுதான் வந்து பட்டியல் வெளியேற்றினுடைய இறுதி இலக்கு.